அக்கௌண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த கணக்கு விஷயமா எப்படி போடுறது அதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி அதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் கணக்கு பதிவியல்னு சொல்கிறோம், கணக்குன்னு சொல்கிறோம் தமிழில் மீடியம் படிக்கிறவங்களுக்கு. இது வந்து 11வது 12வதுல ஆரம்பிக்கும். அக்கௌண்டன்சி பார்த்திங்கன்னா 11வதுல முதல்ல ஆரம்பிப்பாங்க. கணக்கு பார்த்திங்கன்னா 11வதுல ஆரம்பிப்பாங்க. பேசிக்காக 10th வந்து அதை படிச்சிருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அக்கௌண்டன்சி ஆகட்டும் இல்லை வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், அது சாப்டர்ஸ் வந்து ஹெட்டிங்ஸ் வேறு வேறு மாதிரி தான் வரும். அதில் அது ஒன்றும் ஒன்றும் தொடர்பு இருக்காது. இருந்தாலும் ஒரு 12வது படிக்க போகும்போது 11வது படித்ததில் சில சாப்டர்ஸில் வர அக்கௌண்டன்ஸில் வர சாப்டர்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்ஸில் வர சாப்டர்ஸோ சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது லோயர் கிளாஸ்க்குல நம்ம படிக்கிற படிப்பு வந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸும் ஹையர் கிளாஸில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளமும் இருக்கும். அக்கௌண்டன்ஸில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்கு, 3 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து நம்ம சார்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிற வரைக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு சம்மந்தம் அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்டு எப்போ வேலைக்கு போனாலும் சரி, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அந்த ரூல்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. மேக்ஸில் பார்த்திங்கனாலும் அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் அப்படியே மற்ற இதெல்லாம் வரும். ஸோ நமக்கு வந்து அப்போ நம்ம 11வதுல 12வதுல படிக்கும்போது அந்த ரூல்ஸ்லேயோ இல்லை அந்த மேத்தமெட்டிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்மளால் அடுத்த சாப்டரில் இருக்கிற கணக்கு போட முடியாது, இல்லை அந்த ஃபார்முலாஸோட கணக்கு நம்மளால் போட முடியாது. அதனால் எப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த +1 +2 இல்லை பிகாம்லேயோ எப்போ வந்து அவங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லேயோ பேசிக்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் கூட அதை அந்த டவுட்ஸ் போகிறதுக்காக அவங்க யோசிக்கவே கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டவுட்ஸ் போகிறதுக்காக அவங்க வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸையோ இல்லை லெக்சரர்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ கேட்டு சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சப்போஸ் அந்த இது படிக்கவே இல்லை அவங்க அப்படின்னா அதுக்கான சாப்டர் தனியாக அந்த ரூல்ஸ்க்காகவோ இல்லை வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் சால்விங் அந்த இருக்கீங்களா ஃபார்முலாஸ், ஸோ அதுக்கையோ அவங்க தனியாக ஒர்க் பண்ணி பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமாகும். ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறதுனால இது எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒருத்தர் போட்டு பார்க்குறாங்களோ அந்த நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போடுறது வச்சு தான் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் இருக்குது. இதில் ஏன்னா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வேறு வேறு இருக்கும். ஒரு சாப்டரில் பார்த்திங்கன்னா 20 இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும், 20 எக்ஸசைஸ் இருக்கும். அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அதை வந்து ஒருத்தர் போட்டு பார்த்து தரவாக இருக்கும்போது ஸோ அந்த 20 அந்த புக்கில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மற்ற புக்ஸ்லேருந்து எடுத்து போட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது மேல் படிப்பு படிக்க ஸோ இந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து நல்ல மார்க் வர்றதுக்கு யூஸ் ஆகும். அது ஃபர்தராக அவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னா நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அப்பப்போ ஒரு பீரியாடிக்கலாக மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு சாப்டர் போட்ட உடனே அதில் இருக்கிற கணக்கை திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும். அதை போட்டு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரு கணக்கு போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதையும் அவங்க வந்து பார்த்துக்கணும், அதை நோட் பண்ணி வைக்கணும். இன்ஃபேக்ட் ஏன்னா நோட் பண்ணல அப்படின்னா நம்ம முதல்ல டைம் முதல்ல பண்ண ஒரு அட்டம்ப்ட்டுக்கும் ஃபர்தராக நம்ம செகண்ட் டைம் பண்ண அட்டம்ப்ட்டுக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, எதாவது டைம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கோம், நம்மளோட டவுட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை நோட் பண்ணி வைக்கும்போது ஸோ இந்த கம்பாரிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபாலோ அப்னு நம்ம ஜென்ரலாக சொல்லலாம், இல்லைன்னா ரிவ்யூன்றதை சொல்லலாம், ஏற்கனவே இருக்கிறது வச்சு பார்க்கறது. ஸோ அந்த பழக்கத்தையும் நம்ம வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாமில் போய் நம்ம பார்க்கும்போது இதே பழக்கம் நமக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து அந்த கணக்கை அந்த டைமுக்குள்ளே போட்டு முடித்தா தான் நம்ம வந்து ஹையர் மார்க்ஸை எடுக்க முடியும். இப்போ ஃபர்தராக காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸை வந்து ரொம்ப நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த பர்டிகுலராக அந்த அக்கௌண்டன்சி மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் க்வெஸ்சன்ஸ் பிக் க்வெஸ்சன்ஸுன்ற மாதிரி அதையும் நம்ம வந்து பார்த்து கேரக்டர் ஹேண்டில் பண்ணிக்கணும். வெறும் ஸ்மால் க்வெஸ்சன்ஸுன்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. பிக் க்வெஸ்சன்ஸ்னு தெரியலன்றதை வந்து விட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவும் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஹேபிட் வந்து நமக்கு ஃபர்தராக எப்பயுமே இருந்ததுன்னா ஸோ நம்ம ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது அந்த ஹேபிட் நமக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை முடியும். அதனால் அப்போ எப்போ ஒர்க் பண்ணாலுமே ஒரு சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங் இருந்ததுன்னா நமக்கு நல்லது, ரொம்ப மார்க் வாங்கிறதுக்கு நல்லது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் அந்த பிக் ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம வந்து ஒரு ஐ வந்து அது மேலே இருக்கணும்னு சொல்லலாம். நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த இது அக்கௌண்டன்சி அந்த மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட டிப்ஸு. இதில் வந்து நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா
ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம கணக்கு போடும்போது இது வந்து எழுத்து எழுதுறதும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தப்பாக எடுத்து எழுதிட்டோம்னா அது ரிசல்ட் தப்பாகிடும். அதனால் அந்த வேகமும் நமக்கு தேவை, அதோட அந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். எழுதும்போது ரொம்ப கவனத்தோடு எழுதணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய சக்ஸஸ் ரொம்ப 100% அஷ்யூர்டு. நான் நன்றாக உழைப்போம், சாதிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மனிதன் டிவி சேனல் சார்பாக ஆர் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.